features எல்லாம் பயங்கரமா இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நடிப்பு வரல அப்படினா அவங்கள கூப்பிட்டு போய் நான் செட்லுக்கு வந்தது just முன்னாடியே தெரியாதான்னு அப்படின கேட்க மாட்டேன் உங்களுக்கு நடிப்பு வரமா வராதான்னு கேட்டு 10 நாள் முன்னாடி இருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து விக்ரம் இல்லாம தடுத்துட்டேன் and அடுத்து வர படத்துல அது சுத்தமா இல்லாம இன்னும் தடுக்கணும் சோ அது நம்ம அது பெரிய process தான் and ரெண்டாவது நீங்க எழுதுற characters வந்து மனசுல ஒருத்தங்க நினைச்சிட்டு அதுக்கு எழுதிட்டீங்க அப்படிங்கும்போது எழுதும்போது நீங்க எக்ஸைட் ஆயிட்டு இந்த character யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்க pen வைக்கும்போது யாரை நினைக்கிறீங்களோ Shantanu may get a good name. That's not நிறைய கட் ஆயிடுச்சு எடுத்த சீன்ஸ்லாம் நிறைய கட் ஆயிடுச்சு and அது அவனுக்கே மிஸ்ஃபயரா முடிஞ்சது நிறைய ட்ரால்ல போய் முடிஞ்சது எல்லா படங்கள்லயுமே முக்கியமான கேரக்டர்ஸ் எழுதுறதுக்கான காரணம் என்ன எப்படி இருந்தாலும் ஹீரோஸ் ஃபிலிம் will be ஹீரோஸ் ஃபிலிம் அவங்க தான் சப்ஜெக்ட்ல ஃப்ரண்ட்ல இருப்பாங்க ஃபில்டர் பண்ணி அந்த process எல்லாம் தாண்டி எடுத்து போயும்போது அங்க போய் செட்ல நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சொதப்பினா கூட that will spoil the entire mood of the set அதெல்லாம் நிறைய இருக்கு உள்ள என்னன்னா எங்கயுமே பாத்தீங்கன்னா எந்த கேரக்டரும் வந்து கம்மியா பண்ணிருச்சுன்னு நம்ம நினைக்கவே முடியல ரெண்டாவது கிவன் 100% அப்புறம் எவ்ரி கேரக்டர் ஹஸ் a weightage அந்த ஃபிலிம்ல அவங்க 5 நிமிஷம் வரலாம் 10 நிமிஷம் வரலாம் பட் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள நிக்கிற மாதிரி தான் எல்லா கேரக்டரும் என்னால இப்ப பாருங்க படத்துல கூட எல்லா கேரக்டரும் என்னால ஞாபகப்படுத்த முடியும் எல்லாத்தையும் மனப்பாடமா சொல்ல முடியும் ஒவ்வொரு கேரக்டரையும் இத்தனைக்கு நான் மாநகரம்லாம் பாத்திரமா நல்லா ஆகுது சோ இது எப்படி நீங்க எப்படி அந்த how you derived all this from your artist ஃபர்ஸ்ட் எழுதும்போது இருக்கிறது தான் எழுதும்போது நீங்கள் எக்ஸைட் ஆகிட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பென் வைக்கும்போது யாரை நினைக்கிறீங்களோ உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் மேலே மேலே போக 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 உங்களுக்கான எல்லா இதுவுமே கிடச்சிடும் நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடச்சிடும் அண்ட் நீங்கள் சக்ஸஸ் காட்ட காட்ட நீங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேஸ்ட்டுக்கு அதெல்லாமே கிடைக்கும் போக போக ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அடுத்தடுத்த படங்கள் ஹிட்டாக ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஆக்டர்ஸ் ஸோ எப்படின்னா இந்த கான்டெம்பரரியாக ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் உடைச்சிடணும் ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸே ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே தூக்கி அதே கேரக்டருக்கு பண்ண வைக்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஸோ அது எல்லாத்தையுமே மாற்றி பார்த்துடணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு மரியம் ஜார்ஜ்னா வந்து அவர் தலகலப்பில் பார்த்து நான் தான் அதிகமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிருப்பேன் அதுலேயும் அதே போலீஸ் ரோல் தான் பண்ணியிருப்பார் பட் ஆனால் அவருக்கு தான் நான் எழுதிருந்தேன் கைதி ஆரம்பிக்கும் போது லைக்வைஸ் எல்லா படங்கள்லையுமே முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு எழுதுறதுக்கான காரணம் என்ன எப்படி இருந்தாலும் ஹீரோஸ் ஃபிலிம் will be ஹீரோஸ் ஃபிலிம் அவங்க தான் சப்ஜெக்டில் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க ஸோ அடுத்து வரவங்க வந்து செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இருக்கவங்க காணாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா அண்ட் இன் தட் வே நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எழுதணும்னு நினைப்பேன் அண்ட் அதில் நான் தோற்றதும் உண்டு ஐ தாட் Shantanu may get a good name அது நடக்கல நிறைய கட் ஆயிடுச்சு எடுத்த சீன்ஸ்லாம் நிறைய கட் ஆயிடுச்சு அண்ட் அது அவனுக்கே மிஸ்ஃபயரா முடிஞ்சது நிறைய ட்ரால்ல போய் முடிஞ்சது அண்ட் ஈவன் ஆண்ட்ரியாவோடது வந்து அந்த அம்பூட்டு வர சீக்வன்ஸ் வந்து நிறையா ட்ரால் ஆச்சு and that is how your writing might go wrong as well also mudinja அளவுக்கு ஒரு 80% I have retained all my characters saying that இவங்க எல்லாம் கரெக்ட்டா எழுதிட்டோம் ஒரு ரெண்டு மூணு character flaw ஆனது இருக்கு but that is how you learn so அது வந்து விக்ரம் இல்லாம தடுத்துட்டேன் and அடுத்து வர படத்துல அது சுத்தமா இல்லாம இன்னும் தடுக்கணும் so அது நம்ம அது பெரிய process தான் and ரெண்டாவது நீங்க எழுதுற characters வந்து மனசுல ஒருத்தங்க நினைச்சிட்டு அதுக்கு எழுதிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சுலபம் நீங்க யாரை நினைச்சு எழுதுறீங்களோ அவங்களே கிடைச்சிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்ககிட்ட உங்களால் புரிய வச்சு வாங்கிட முடியும் பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி சீன் யுவர் ஃபிலிம் இல்லை நீங்கள் பார்த்துட்டு தான் அவங்கள அப்ரோச் பண்ணுறீங்க ஷூட் பண்ண போகிறீங்க ஸோ தட் வே தட் வில் பி ஈஸி அண்ட் நமக்கும் வேலை மிச்சம் ஆடிஷன்லேருந்து ஃபில்டர் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி எடுத்து போகும்போது அங்கே போய் செட்டில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சொதப்பினா கூட தட் வில் ஸ்பாயில் தி என்டையர் மூட் ஆஃப் த செட் அதெல்லாம் நிறையா இருக்குது உள்ள ஸோ அதனால் அதையுமே கொஞ்சம் பொறுப்பாக கவனமாக முன்னாடியே பேசிட்டு சிலவங்க வந்து ஃபீச்சர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு அந்தளவுக்கு நடிப்பு வரல அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போய் நான் செட்லுக்கு வந்து வச்சுட்டு உனக்கு முன்னாடியே தெரியாதான்னு அப்படின்னு கேட்க மாட்டேன் உங்களுக்கு நடிப்பு வரமா வராதான்னு கேட்டு 10 நாள் முன்னாடி இருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு ஐ வில் மேக் ஷுர் when he comes there in set in front of other actors he acts well அப்படிங்கிறது பார்த்து போயிடணும் அண்ட் அதுதான் டாக்டர் வேலையே